Hi friends, Ishtama Samayalam channel ku meendum ungalai varaveekiren. Innikku bakery la kadaikiradhu polave romba crispy avum vaayila kadichave nalla maavu pola karai koodi alavukku nalla superana nei biscuit dhaan seiyaporom. Mixing bowl la 1 cup nei eduthukalam. Nei ku badhila vanaspathi illa venna kuda seduthukalam. இதே கப்ல தான் நம்ம மத்த இன்கிரிடியன்ட்ஸ் அளக்க போறோம். அப்பதான் ரேஷியோ நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். விஸ்க் வெச்சு நெய் நல்லா இது போல பீட் பண்ணி எடுத்துக்கணும். நல்ல டார்க் yellow கலர்ல இருந்து நல்ல இது போல கிரீம் கலரா வர அளவுக்கு நல்ல பீட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 கப் பவுடர் sugar நல்ல ஜலிச்சு சேத்திக்கலாம். ஓவர் கப் நான் ஜலிச்சி எடுத்துர்க்கேன். வீட்ல இருக்கிற கிறிஸ்டல் sugar-ஐ மிக்ஸி ஜார்ல நல்ல அரைச்சி எடுத்தாதான் In the powder sugar, கட்டிகள் எது இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ஜலிச்சி எடுத்துர்க்கேன். இதையும் நம்ம நெய்யோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். விஸ்க் வெச்சு கண்டினியூஸா கலந்து விடணும். அப்பதான் நமக்கு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர்ல கிடைக்கும். இது போல நல்லா கண்டினியூஸா பீட் பண்ணோனே நெய்யும் பவுடர் sugar-உம் சேர்ந்து நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைச்சிருக்கு. இதுல 3 கப் மைதா அதையும் நம்ம நல்லா ஜலிச்சு சேத்திக்கலாம். ஜலிச்சு சேத்தினோம் அப்படினா பிஸ்கட் நல்ல ஒரு ஸ்மூத்தா நம்மால பிசைஞ்சு எடுத்துக்க முடியும். சக்கரை கொஞ்சம் தூக்கலா தெரியிறதுக்கு ஒரு பிஞ்ச் உப்பு, பாதி டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது எல்லாமே சேத்தி நல்ல கையாலயே பிசைஞ்சு எடுத்துக்க போறோம். ஆரம்பத்துல நல்ல ஒரு ரவுண்ட் மோஷன் கொடுத்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போறோம். நம்ம சேத்துன நெய்யே கரெக்டா இருக்கு. உங்களுக்கு சப்போஸ் பத்தல அப்படினா இன்ன கொஞ்சம் நெய் இல்லட்டினா வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்து நல்லா இது போல சப்பாத்தி மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. கடாயை மூடி சிம்ல வெச்சு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமா மாவு எடுத்து நல்ல உள்ளங்கையில வெச்சு இது போல உருட்டி எடுத்துக்கணும். நல்ல அழுத்தம் கொடுத்து உருட்டி எடுக்கும்போது நெய்யோட சேர்த்து மாவு நல்லா கலக்கறதனால வெடிப்பு இல்லாம நல்ல சூப்பரா சாஃப்ட்டான பிஸ்கட் நம்மளால தயாரிக்க முடியும். நெய் பிஸ்கட் பேக்கரியில கிடைக்கிறது போலவே நல்ல ரவுண்ட் ஷேப்ல நான் செஞ்சிட்டு நெய் கிரீஸ் பண்ண பிளேட்ல வெச்சிரலாம். இந்த நெய் பிஸ்கட் மைதா மாவு யூஸ் பண்ணி தான் நம்ம தயாரிச்சிருக்கோம். மைதா மாவுக்கு பதிலா கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணி இதே போல நெய் பிஸ்கட் தயாரிக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கடாய் ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இதல சின்னதா ரிங் வெச்சிட்டு பிஸ்கட் வெச்சிருந்த பிளேட்டை இது போல கடாய்க்குள்ள வெச்சு மூடி வெச்சிரலாம். 15 ல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்க போறோம். பிஸ்கட் சூப்பரா பேக் ஆயிடுச்சு. எனக்கு 17 நிமிஷம் பக்காச்சு. பிஸ்கட் சூடா இருக்கும்போது சாஃப்ட்டா தான் இருக்கும். ஆறின பிறகு நல்ல கிறிஸ்பியா இருக்கும். அதுக்கு அப்புறம் சர்வ் பண்ணிரலாம். நீங்களும் இது போல வீட்ல நெய் பிஸ்கட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பேக்கரியில் கிடைக்கிறது போலவே நெய் பிஸ்கட் வாயில் வச்சாவே கரைஞ்சி போகிற அளவுக்கு நல்ல சாஃப்டாகவும் கடிச்சா நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கிற மாதிரி வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு.